சங்கத்திலிருக்கும் அனைவருக்கும் இறைவன்புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இயக்குனர் சாமி அவர்களுக்கும் எனக்கும் பெரிய நட்பு, உறவோ பழக்கமோ தொழில் ரீதியான பழக்கமோ எதுவுமே அதிகம் கிடையாது. இந்த விழாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்னை கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக தொடர்பு கொண்டு கூப்பிட்டாரு. இப்போ என்ன படம் எடுத்திருக்கேன்னு சொன்னார். அவருடைய முதல் படம் உயிர் நான் பார்த்தேன். அதற்கு பின்னால் உள்ள படங்கள் பார்க்கக்கூடிய சூழல் இல்லை, பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, பார்க்கக்கூடிய சூழல் இல்லை. இந்த விழாவுக்கு நான் வந்தது காரணம், சாமி என்கின்ற படைப்பாளியை விட சாமி எடுத்திருக்கக்கூடிய அந்த படைப்புக்காகத்தான் இந்த விழாவுக்கு வந்ததுடைய முதல் நோக்கம். ஏன்னா இந்த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அப்படின்ற ஒரு திரைப்படம் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து சினிமா ரசிகர்களையும் கட்டி போட்ட ஒரு திரைப்படம். மஜீத் மஜீத் என்ற இயக்குனர் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை சினிமாக்களையும் தனது காலடிக்கு கீழே கொண்டு வந்து வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்த ஒரு இயக்குனர். இந்த படம் பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க, சினிமாவில் இருக்கிற எல்லாருமே, சினிமா சார்ந்திருக்கக்கூடிய அனைவருமே. அப்படி இந்த படத்தை பற்றி நம்ம உள்ளே நுழையும்போது இளையராஜா அவர்கள் இசைஞானியுடைய காணொலி ஒன்று கேட்டோம். இது போல படங்களை ஏன் இங்கே எடுக்கிறதில்ல, இயக்குநர்களுக்கு ஏன் தோன்றதில்லை அப்படின்னு. அதில் 2-3 விதமான சிக்கல்கள் இருக்குது. இது மாதிரியான நிறைய திரைப்படங்கள் இருக்குது. உலகின் பல மொழிகளில் நம்மளை கட்டி போட்ட திரைப்படங்கள் இருக்குது. அதையெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இங்கே தமிழ் சினிமாவில் ஒரு எழுதப்படாத விதி இருக்குது. ஒரு இயக்குனர் வந்து அவரே கதை சொல்லியாக இருக்கணும், அவரே வசனகர்த்தாவாக இருக்கணும், அவரே திரைக்கதை எல்லாமே, இன்னும் என்னென்ன இருக்கோ என்னென்ன பாட்டு இருக்கோ எல்லாமே செஞ்சு அவரே இயக்கமும் செய்யணும். ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போய் கதை சொல்லும் பொழுது கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தோடு நான் இதை செய்கிறேன்னு சொன்னால் தான் இங்கே ஒரு தயாரிப்பாளரே முன்னேறுவாங்க. இதில் இன்னொருத்தர் கதையை நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த தயாரிப்பாளர் ஏன் கதை சொல்கிறவரே அவரையும் நாங்கள் டைரக்டராக போட்டுருமே, உங்களையே போடணும் அப்படின்ற இது போன்ற நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்குது. அதிலும் குறிப்பாக ஒரு முதல் படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனருக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு, அல்லது ஒரு அங்கீகாரம், ஒரு சிறிய அளவில் ஒரு வியாபாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவர் ரீமேக் பண்ணுறதை விரும்ப மாட்டார். அது பத்திரிகையாளர்களே மிக ஒரு கேலிக்குரிய ஒரு விஷயமாக கிண்டல் அடித்து இப்போ ரீமேக் படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதில் எந்த மாதிரியான படங்களை, இது போன்ற தரமான படங்களை எடுத்து ரீமேக் பண்ணுறவங்களுக்கு இப்படி ஒரு பேர். ஆனால் அண்டை மாநிலமான தெலுங்கு அல்லது ஹிந்தியிலிருந்து பெரிய ஹீரோவை வச்சு ரீமேக் பண்ணால் அது இங்கே பெருமையாக கொண்டாடப்படும். ஒரு ஆக்ஷன் கதையை வந்து ஹிந்தியில் ஒரு மாஸ் ஹீரோ பண்ணியிருக்காரு, அதை தமிழில் ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணலாம், தெலுங்கில் ஒரு படம் சூப்பர் ஹிட்டு, அந்த படத்தை இங்கே பண்ணலாம் ஒரு பெரிய ஹீரோ வச்சுன்னா அந்த படத்துக்கு கொடுக்கப்படுற விளம்பரம், ஆதரவு, அதுக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு, அந்த இயக்குநருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இது போல கலைப்படைப்புகளை வந்து நம்ம பண்ணும் பொழுது ரெண்டு கத்திமேல் நடக்கிற மாதிரி, ஒன்று உலகம் முழுவதும் கொண்டாடி அந்த திரைப்படத்தின் தரம் குறையாமல் நம்ம கொண்டு வரணும், நம்ம மண்ணுக்கான கலாச்சாரத்துக்கு நெருக்கமாக அந்த உணர்வு கொஞ்சம் கூட குறையாமல் எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. ரெண்டாவது, அந்த மாதிரியான படங்களை எடுத்து கொஞ்சம் தவறிடுச்சுன்னு சொன்னால் இது என்ன ஒரு பெரிய டைரக்டர் ஆகுது, இது ஒரு ரீமேக் படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. எனக்கு இதில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இது ஆச்சரியமான விஷயமாக இருக்கும். பெயர் சொல்லாமல் ஒரு படம் சொல்கிறேன் நான். தெலுங்கில் ஒரு சில்வர் ஜூப்ளி படம் வந்திருந்தது, தமிழில் அந்த படத்தை ரீமேக் பண்ணியிருந்தாங்க, தமிழில் அந்த படம் சில்வர் ஜூப்ளி, ஒரு ஷாட்டு கூட மாறாமல் எடுத்திருந்தாங்க. அந்த திரைப்படத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைன்னு நம்ம சொல்லக்கூடிய தரமான பத்திரிகையாக பார்க்கக்கூடிய மார்க் போடக்கூடிய ஆனந்த உடன் பத்திரிகையில் ஒரு விமர்சனம் எழுதப்பட்டிருந்தது. திரைக்கதையில் இயக்குனர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனம். எனக்கு அதை படிச்சுட்டு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது, இன்னமும் அந்த பதிவு அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் ஷாட்டு மாறாமல் ஒரு தெலுங்கு படத்தை எடுத்திருக்காரு. இதெல்லாம் திரைக்கதை பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லி இவங்க விமர்சனம் எழுதுகிறாங்கன்னா விமர்சன பார்வையாளர்களில் மத்தியில் இயக்குநர்கள் சிக்கிக்கிறோம், வேறு வழி இல்லாமல் இதை இப்படி எடுக்க முடியாமல் போயிடுது. இளையராஜா அவர்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. இது ஏன் உங்களுக்கு தோணலையான்னா, சில்ட்ரன் ஆஃப் ஹெவனை எடுக்கணும்னா சாமிக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பல இயக்குநர்களுக்கு தோணிருக்கும், தோணாமலாம் இருக்காது, எனக்கு தோணியிருக்கு. இது எப்படி எடுக்கிறது, இதை எடுத்துட்டோம்னு சொன்னால்
பர்த்திவீரன் ஒரு இப்போ நம்ம நேட்டிவிட்டி சொந்த கதையை எழுதிட்டோம், ராம்னு ஒரு சொந்த கதையை எழுதிட்டோம், இப்போ போய் ரீமேக் படம் பண்ணுறதா அப்படின்ற ஒரு முத்திரை குத்தப்பட்டு வியாபாரத்துக்குள்ளே தள்ளப்பட்டு ஒரு பயம் வந்துடுது. இப்போ இதை நம்ம செஞ்சால் மார்க்கெட் இறங்கிரும் அல்லது மக்களிடத்தில் அங்கீகாரம் கிடைக்காமல் போயிடும், பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, ஏன்னா இங்கே கலர் கலராக சட்டை போட்டுக்கிட்டு விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆளுங்க நிறைய இருக்காங்க, அந்த பிரச்சனைகளை வேறு நம்ம மாட்டிக்கிறோம். அப்போ என்ன செய்கிறது? உண்மையிலே இந்த படம் இல்லை, இது போல் ஒரு 10-20 படத்தை எங்கே என்னால் சொல்ல முடியும் ரீமேக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய சூழலில். ஆனால் இந்த ஒரு அச்சுறுத்தல் தான் அதை செய்ய முடியாததற்கான காரணமாக இருக்குது. ஆனால் அந்த வகையில் சாமி வந்து தன்னுடைய சாமியை பற்றி இங்கே நிறைய சொன்னாங்க. அவர் வந்து மனம் திருந்திய மைந்தனாக இப்போ களத்தில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய முந்தைய படைப்புகள் கான்ட்ரவர்சியாக இருந்ததுன்னு இப்போ இதுக்கு வந்திருக்காருங்க. அவர் சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருக்காரா இல்லையா என்பதை விட ஒரு சரியான படத்தை தேர்ந்தெடுத்திருக்கார் அப்படின்றதுல மறுக்க முடியாத உண்மை. இந்த படத்தை பார்த்துட்டு இதை யாரும் குறை சொல்லவே முடியாது. அந்த படத்தை அவர் எவ்வளவு குறைவாக எடுக்கணும்னு நினச்சிருந்தாலுமே அந்த படத்தின் தரம் குறையாது, ஏன்னா அந்த படத்தோட தன்மை எப்படிப்பட்டது. அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவர் சொன்னார், இதில் நான் இங்கெல்லாம் மாற்றியிருக்கேன், கிளைமேக்ஸில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன்னு. கேட்குறதுக்கு நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கும் நிச்சயம் நல்லா தான் இருக்கும், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அப்புறம் இந்த படத்தின் முக்கியமாக இன்னொரு விழாவுக்கு வந்த காரணம், பேசுகிற மேடையில் பேசுகிறதுன்னா தயக்கம்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசினார் நம்ம குமார், மதுரைக்காரர், என்னுடைய நண்பர்கள் வட்டத்தை சேர்ந்தவங்க. அது அப்படி தான், மதுரையில் இருக்கிறவங்களுக்கு அந்த மதுரை பழக்கமே அதுதான், பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறுத்த மாட்டாங்க. அது அப்படி ஒரு மண்ணுக்கான அது ஒரு விஷயம் அது. அப்புறம் இன்னொரு தயாரிப்பாளர், அவரும் பார்த்திங்கன்னா எல்லாமே மதுரை, எனக்கு நேரடி பழக்கம் இல்லைனா கூட ஆனால் அந்த மண்ணோடையும் என்னுடைய நண்பர்களோடையும் என்னுடைய உறவுகளோடையும் ரத்தத்தோடையும் கலந்தவங்க, அதனால் என்னை அறியாமல் இந்த விழாவுக்கு இழுத்துட்டு வந்துடுச்சு. உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிக முக்கியமாக இங்கே சொல்ல வேண்டியது, இந்த படம் குறித்து, இந்த படத்தில் சாமி எடுத்திருக்கக்கூடிய இந்த படம் திரையரங்குக்கு வரணும், வணிக ரீதியாக வெற்றி பெறணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த விழாவில் நான் பார்க்கும் பொழுது கேமரா கம்மியாக இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நான் பல விழாக்களில் பார்த்துருக்கேன். ஒரு சாதாரண படத்துக்கு, ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்துக்கு எத்தனை கேமரா வரும். இதே சாமி வேறு ஒரு படம் எடுத்திருந்தால் இங்கே எத்தனை கேமரா வந்து குமிஞ்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுதான் உங்களுக்கான சோதனை. அப்போ நல்ல கலைப்படைப்புகளை எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் என்ன சோதனையை சந்திக்கிறாங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இதுதான் உங்களுக்கான உதாரணம். இதை நான் மகேந்திரன் சார்கிட்ட பார்த்துட்டேன், பாலமேந்திரா சார்கிட்ட பார்த்துட்டேன், பார்த்திபன் சார் வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ அதனால் இங்கே நின்று ஜெயிக்கிறது தான் ஒரு இயக்குனருடைய வெற்றி. அந்த போட்டியில் இறங்கியிருக்கீங்க, நீங்கள் வெற்றி அடையணும்னு உங்களை வாழ்த்துறேன், இறைவனோட பிரார்த்தனை செய்கிறேன். மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கடைசியாக சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இந்த படத்தின் இசை நாயகர் பாக்கி, இந்த படத்தில் நடித்த குழந்தைகள், டெக்னீஷியன் எல்லாருக்கினுடைய வாழ்த்துக்கள், கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள். இசைஞானி இளையராஜா அவருடைய அந்த பாட்டை கேட்கும் பொழுதே இந்த படத்துக்கு அவர் என்ன பண்ணியிருப்பார்னு நம்ம ஒன்றும் பெரிய இதெல்லாம் தேவையில்லை. அந்த ஒரு பாட்டு இன்னும் மண்டுகளை ஓடிக்கிட்டே இருக்குது ஃபஸ்ட் டைமாக கேட்டு. அப்போ படம் பார்க்கும்போது, ரீதி காடிங்கோடு பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். இதையெல்லாம் தாண்டி அந்த இசைஞானியுடைய அவருக்கான அங்கீகாரம் என்ன அப்படின்னா, இந்த விழாவுக்காக சாமி என்கிட்ட ஒரு மெயில் காமிச்சார், மஜித் வந்து இந்த விழாவுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்றதுக்காக அவருடைய மேலாளரோ அல்லது சம்மந்தப்பட்ட நிறுவனத்தை சேர்ந்தவங்களோ ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த படம் அனுப்பிச்சிருக்காங்க, படம் பார்த்துருக்காரு, மஜித் படம் பார்த்துருக்காரு. படம் பார்த்துட்டு அவர் ஒரு மெயிலில் என்ன சொல்லியிருக்காருன்னா, படம் பார்த்தேன், கொஞ்சம் கூட அந்த தன்மை குறையாமல், உணர்வு குறையாமல் உங்களோட கல்ச்சரில் வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. ஆக்சுவலாக அவர் வர்றதாக இருந்தது, அவர் வருவதற்கு கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாகும்னு தயாரிப்பாளர்களால் கூட்டிகிட்டு வர முடியலை. அது யாராவது எடுத்திருந்தேன்னு சொன்னால், நான் அப்போ கூட சொன்னேன், இந்த படத்தை ஏதாவது ஒரு ஓடிடிக்கு விலை பேசினீங்கன்னா கூட அவங்க கூட செலவு பண்ணுவாங்க, தமிழ்நாட்டுக்கு இந்தியாவில் இந்த மண்ணுக்கு மஜித் கூட்டிகிட்டு வந்த பெருமையாக உங்களுக்கு சேரும், அந்த மாதிரி இயக்குநர்கள் வரும்போது இன்னும் ஒரு உத்வேகம் பிறக்கும்னு. அது கொஞ்சம் காசு ஜாஸ்தியாக இருக்கிறனால பண்ணலை. அப்போ அதில் இந்த மெயிலில் அவர் சொல்லியிருக்காரு, இந்த படம் பார்த்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்பெஷலி அவர் தெளிவாக சொல்கிறாரு, இந்த படத்தின் இசையை பற்றி சொல்கிறார், மியூசிக் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஒரு விருது பாருங்கள், ஒரு ஒரு கலைஞன், ஒரு இசைக்கலைஞன்
தமிழக மக்களை மட்டுமல்ல, இந்திய சினிமா இந்திய மக்களை உலகமெல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்களை, அதையெல்லாம் தாண்டி மொழி தெரியாத ஒரு பர்சியன் மொழி பேசக்கூடிய ஒரு கலைஞரை கூட கட்டி போட்ட இளையராஜா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது என்பது ஒன்று அல்ல, ஐந்து பெறுவதற்கு கூட தகுதி இருக்கிறது. ஆனால் நாம் தெளிவாக சொல்ல வேண்டியது, இந்த விருதை விட மிகச்சிறந்த விருதோ ஆளுநர் பதவியோ அது கவர்னர் பதவியோ அல்லது ஜனாதிபதி பதவியோ பாரத ரத்னா விருது இல்லை என்பதை அவர் இருந்தாலும் நான் சொல்லியிருந்திருப்பேன், அவர் இல்லை, அதை சொல்லி முடிக்கிறேன். இசைஞானியின் இந்த பயணம் தொடரும், இந்த படம் வெற்றியடையும். வாழ்த்துக்கள்.